உண்மையில நல்லா பாருங்க நீங்க இப்ப சிரியா போன்ற நாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுடைய இந்த பிரச்சனைகள் வருவதற்கு முன்னால் உள்ள நிலையை பார்த்தால் அங்க பெரிய அளவுக்கு இஸ்லாம் எல்லாம் கிடையாது பெண்கள் எல்லாம் சிம்பிளா வாழ்ந்துட்டு போனவர்கள் இஸ்லாமிய ஆடை முறை கிடையாது இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது அகீதாவுக்குரிய போதிய முக்கியத்துவம் கிடையாது இபாதத்துகளிலெல்லாம் பெரிய நாட்டம் கிடையாது ஆனால் முஸ்லிம் இப்போது பாருங்கள் நிலைமையை நிறைய சந்தோஷமான வெளிப்பாடுகளை நாம் பார்க்கிறோம் அங்கே இந்த ஓத்தா கிழக்கு ஓத்தாவிலே நடைபெறக்கூடிய இந்த பிப்ரவரியிலே நடந்த இந்த இன்சிடென்ட்ஸின் போது நீங்கள் ஒரு வீடியோ கிளிப் வாட்ஸ்அப்பில் பார்த்திருப்பீர்கள் ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு அவர் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிருக்காக போராடி சக்கராத் நிலையில் இருக்கும் போது அந்த தாய் அந்த மகனுக்கு சொல்லுகிற வசியத் அல்லது அந்த மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிற தல்கீன் உண்மையிலே கேட்கும் போது உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது ஒரு தாயாக இருந்து புலம்பாமல் உணர்ச்சி வசப்படாமல் கலாகதிரை நொந்து கொள்ளாமல் அந்த தாய் அந்த மகனுக்கு நீ அமைதியாக கலிமா சொன்ன நிலையில் அல்லாஹுக்காக உன்னுடைய உயிரை துறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பக்குவத்தை அல்லாஹு தஆலா இந்த சோதனையின் மூலம் அந்த மக்களுக்கு வழங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்று எல்லோரும் தங்களுடைய கரங்களை அல்லாஹுவை நோக்கி உயர்த்துகிறார்கள் சோதனை வந்ததனால் இந்த உலகத்தில் மேக்சிமம் நம்ம ஹெப்பியா வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் எந்த பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தாலும் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் எல்லாம் 60-70 வருடங்கள் தான் இந்த உம்மத்தின் வயதாகும் ஆனால் மௌத்தாகும் போது ஒரு மனிதன் கலிமாவோடு மௌத்தாகுவது மௌத்தாகும் போது ஒரு மனிதன் தௌஹீத் வாதியாக மௌத்தாகுவது மௌத்தாகும் போது வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய இந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹுத்பாவிலும் நினைவுபடுத்தக்கூடிய வசனம் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் நீங்கள் மௌத்தாகும் போது முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகி விடாதீர்கள் நிச்சயமாக நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகி விடாதீர்கள் என்கிற இந்த கட்டளைதான் முக்கியம் சகோதரர்களே எவ்வளவு கோடிக்கணக்கிலும் நாம் தேடி வைக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழலாம் ஆனால் மௌத்தாகும் போது முஸ்லிமாக மௌத்தாகிற பாக்கியம் கிடைத்தால் மட்டும்தான் வெற்றி இன்றைக்கு அல்லாஹ் இந்த சோதனைகளால் எல்லா மக்களுக்கும் இந்த ரோஹிங்கிய முஸ்லிம்களையும் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு எல்லோருமே அல்லாஹ் அல்லாஹ் என்கிற நிலைக்கு வந்து விட்டார்களா இல்லையா பலஸ்தீனத்திலே உள்ள மக்களை பாருங்கள் அங்கிருக்கிற குறிப்பாக சில நேரங்களில் நான் சொல்வது பொருத்தமாக கூட இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் பலஸ்தீன மக்கள் அரபு நாடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களை பார்க்கிறோம் சவுதியிலே துபாயிலே கட்டாரிலே என்று அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கும் பலஸ்தீனத்திலே இருந்து அடி வாங்குகிற அந்த முஸ்லிம்களுடைய நிலைக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது இங்கே இருக்கிறவர்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில நேரங்களில் அவர்கள் இஸ்லாமிய வரையறைகளை தாண்டிய நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த மக்கள் யா அல்லாஹ் என்கிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு மௌலவி பலஸ்தீனத்திற்கு சென்று வந்த வரலாற்றை நம்மிடம் சொல்லும் போது ஒரு சம்பவம் சொன்னார் பைத்துல் முகத்தஸை பார்ப்பதற்காக போனோம் அங்கே பிள்ளைகள் என்று விளையாடி கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு பையனை அழைத்து அவருக்கு அரபு தெரியும் உம்ரா ஹஜ் குரூப் செய்யக்கூடியவர் நிறைய இந்திய மக்களோடு அந்த பையனை வைத்து பேட்டி காணுகிறார்கள் பேட்டி காணும் போது அதில் போன ஒரு வசதியானவர் சொல்கிறார் சின்ன பையன் ஒரு 10-12 வயதையுடைய பையன் நீங்கள் எங்களோடு இந்தியாவுக்கு வந்து விடுங்கள் உங்களுக்கு எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் என்று சொல்லும்போது அந்த சிறுவன் சொல்லுகிறான் உங்களிடத்தில் வந்தால் வசதிகள் செய்து தருவீர்கள் நான் இங்கிருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகுவேன் 10-12 வயது இந்த உணர்வை கொடுத்தது அந்த சோதனை இங்கிருந்து வருமெனே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சோதனைகளுக்குள் வாழ்கிற மக்கள்
அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை அவர்களால் உணர முடிகிறது. இது அல்லாஹ் அவர்களுக்கு செய்திருக்கிற பெரிய ஒரு ஹைர் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, சோதனையினுடைய ஒரு மிக முக்கியமான அட்வான்டேஜாக சாதகமாக இது இருந்து கொண்டிருக்கிறது.